ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் பிளாஸ்டிக் முட்டையெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் முட்டை வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க அப்படின்ட்டு பிளாஸ்டிக் முட்டையை பற்றி சில விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படியே ஒரு 3 மாசம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னே நம்ம மக்கள் மறந்துட்டாங்க. இப்போது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சவுத் இண்டியன்ஸோட முக்கியமான ஃபுட்டே அரிசி அப்படின்றதுனால அந்த அரிசியில் பிளாஸ்டிக்கை கலந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மக்கள் கொஞ்சம் பீதி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உத்தரகண்ட்ல ஹால்டிவாணி அப்படின்ற இடத்துல இந்த பிளாஸ்டிக் அரிசியை பப்ளிக்காவே சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆந்திரா தெலங்கானா மாதிரியான இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் அரிசி ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அந்த அரிசியை வாங்கி பிரியாணி எல்லாம் வேற பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரீசன்ட் டேஸ்ல நம்ம நியூஸ் எல்லாம் கூட பார்த்துருப்போம். இந்த பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்றதுனால என்னென்ன மாதிரியான கெடுதல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த அரிசி வந்து சிந்தட்டிக் அப்படி இல்லைன்னா செமி சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்ல தான் செய்யறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்மளோட ஹார்மோன்ஸ்ல இம்பேலன்ஸ் ஆகி கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டோம். அது மட்டும் கிடையாது, இந்த அரிசியை நல்லா பாயில் பண்ணி மசிச்சு பால் மாதிரி பண்ணி விளையாடினா கூட இந்த அரிசியில செஞ்ச பால் உடைய மாட்டேங்குதான். இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி உண்மையான அரிசியா இல்ல பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட் நம்பர் 1, நீங்க யூஸ் பண்ற அரிசிய ஒரு டம்ளர் தண்ணியில போடுங்க. தண்ணியில மிதந்துச்சுன்னா டெஃபினட்டா அது பிளாஸ்டிக் அரிசி. அப்படி மிதக்காம டம்ளர்ல இருக்கிற தண்ணிக்கு அடியில போயிருச்சுன்னா அது நல்ல அரிசி. மெத்தட் நம்பர் 2, நீங்க யூஸ் பண்ற அரிசிய கொளுத்தி பாருங்க. நீங்க கொளுத்தும் போது பிளாஸ்டிக் வாசனை வந்துச்சுன்னா டெஃபினட்டா அது பிளாஸ்டிக் அரிசி. மெத்தட் நம்பர் 3, நீங்க வடிச்ச சாதத்தை 3-4 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அதுல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகலைன்னா அது பிளாஸ்டிக் அரிசி. சப்போஸ் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி ஸ்மெல் எல்லாம் வந்ததுன்னா அது நார்மலான அரிசி தான். மெத்தட் நம்பர் 4, நல்ல ஒரு 200 சென்டிகிரேட்ல எண்ணெய சூடாக்கி அந்த எண்ணெயில நீங்க யூஸ் பண்ற அரிசிய போட்டு பாருங்க. எண்ணெயில அந்த அரிசி பொரிஞ்சதுன்னா டெஃபினட்டா அது நல்ல அரிசி தான். சப்போஸ் பொரியாம மெல்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யூஸ் பண்ற அரிசி பிளாஸ்டிக் அரிசி. மெத்தட் நம்பர் 5, பிளாஸ்டிக் அரிசியை வேக வைக்கும் போது ஒரு ஒயிட் கலர்ல அந்த தண்ணிக்கு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி பாத்திரத்தோட சைட்ஸ்ல எல்லாம் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்குச்சுன்னா அது டெஃபினட்டா பிளாஸ்டிக் அரிசி தான். மெத்தட் நம்பர் 6, அரிசிய நல்லா அரைச்சுக்கோங்க. அப்படி அரைக்கும் போது அரிசி வெள்ளை கலர்ல வந்துச்சுன்னா அது வந்து நார்மலான அரிசி தான். வெள்ளை கலர்ல வராம மஞ்சள் கலர்ல வந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசி. நீங்க அந்த அரிசியை இனிமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த 6 மெத்தட்ஸை வச்சு நீங்க யூஸ் பண்ற அரிசியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மேலும்